வணக்கம் கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தடுப்பூசிகள் ஈட்டப்பட்டோருக்கான விவரம் கெகலிய ரம்புலவால் வெளியீடு மின் உற்பத்தி நிலைய சர்ச்சை குறித்து விமல் வீரவன் சர் விளக்கம் திருகோணமலை காணிகள் விடுவிப்பு தொடர்பில் சமன் தர்ஷன கோரல தகவல் தமிழக மீனவர்கள் தொடர்பில் பரத்துறை நீதவான் நீதிமன்றம் புதிய உத்தரவு தடுப்பூசி ஏற்றாதோருக்கான நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை ஆயர் பேரவைக்கும் கத்தோலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே விசேட சந்திப்பு சமேந்திர செல்வாவால் ரஷ்யாவில் ராணுவ பயிற்சி முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் இனி விரிவான செய்திகள் நாட்டின் சனத்தொகையில் எழுபது சதவீதமானோருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கலிய ரம்புபெல தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவருடனான சந்திப்பில் அமைச்சர் இதை தெரிவித்துள்ளார்

வீரவன் சர் தெரிவித்துள்ளார்

பிரிவுக்கு அறுநூறு ஏக்கர் அளவிலான விவசாயம் செய்வதற்கான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக திருவோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் தர்ஷன பாண்டிகோரல தெரிவித்துள்ளார் பல வருட காலமாக விவசாயம் செய்யாமல் இப்பிரதேசம் கைவிடப்பட்டதாக காணப்பட்டது முன்னர் பயிற்சிகளை வனஜீவராசிகள் திணைக்களம் உட்பட ஏனைய திணைக்களங்கள் பிரதேசத்துக்குள் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று பிரதேச விவசாயிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் ஜனாதிபதி அவர்கள் பயிர் செய்ய முடியுமான ஒவ்வொரு பிரதேசத்திலும் உற்பத்தியை மேற்கொள்ளுமாறு அறிவுரை வழங்கியுள்ளார் திருவோணமலை மாவட்டத்தில் பயிர் செய்ய முடியுமான பிரதேசங்கள் இனங்காணப்பட்டு விடுவிக்கப்பட்டு அப்பிரதேசங்களில் உற்பத்தி முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாவட்டத்தினுடைய உற்பத்தி அதிகரித்து மேலதிகமாக உற்பத்திகளை வெளிமாவட்டங்களுக்கு விற்பனைக்கு விடக்கூடியதாக அமையும் இதன் காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக அமைந்து வருமான மட்டம் உயர்வடைய காரணமாக அமையும் எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்ஷன பாண்டிகோரலா மேலும் தெரிவித்துள்ளார் சாலைநகர் கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த இருபத்தி மூன்று தமிழக மீனவர்களை யாழ்ப்பாணம் சிறைக்கு மாற்றுமாறு பரிகத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த பதினோராம் திகதி இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த மூன்று மீனவர்களையும் அவர்களது இரண்டு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கிரசன் துறை கடற்படை முகாமில் வைத்திருந்தனர் இதனிடையே நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த பரித்தித்துறை மீதவான் மீனவர்களுக்கான விளக்கமறியலை இரண்டு வாரங்களுக்கு நீடிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் கடற்படை முகாமில் உள்ள மீனவர்கள் சிறைக்கு மாற்ற கோரி ஜல் மாவட்ட நீரியல் வளத்துறை அதிகாரிகள் மனு ஒன்றினை கையளித்திருந்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி இருபத்து மூன்று மீனவர்களையும் ஜாழ்ப்பாணம் சிறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் ஆஜரான இந்திய துணை தூதரான அலுவலக சட்டத்திறனி மீனவர்களை தூதரக அதிகாரிகள் நேரில் சந்தித்து தமிழகத்தில் உள்ள மீனவர்களின் உறவினர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் மீனவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அதிகாரிகள் வழங்கவும் அனுமதி கோரப்பட்டிருந்தது இந்நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதி வரை மீனவர்களை இந்திய துணை தூதரகம் சார்பில் நேரில் சென்று சந்திப்பவர்கள் தொடர்பான விவரத்தை மன்றுக்கு அறிவிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை பெற்றுக்

எவ்வாறாயினும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு எவரையும் கட்டாயப்படுத்த முடியாது என சுகாதார அமைச்சர்களிய ரம்புபல தெரிவித்துள்ளார் எனினும் ஒவ்வொருவருக்கும் தமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் உரிமை இருப்பினும் இன்னொருவரின் உயிரை பறிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை இதன் விளைவாக

இதில் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹெக்டர் அப்புஹாமி காவிந்தர் ஜெயவர்த்தன சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் செல்வம் அடிக்கலநாதன் ஆகியோரும் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா மட்டும் கலந்து கொண்டார் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாததால் ஆயிரங்கள் பேரவை ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் எதிர்காலத்தில் கூட்டறிக்கை வெளியிடப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா அங்கு ராணுவ பயிற்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இலங்கைக்கான தனது விஜயத்தின் போது ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ரஷ்ய குடியரசின் நடவடிக்கைகளின் பிரதானியான ஜென்ரல் ஒலெக் சல்யுகோவ் ஜென்ரல் சவேந்திர சில்வாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் தொற்று பரவல் காரணமாக இலங்கை ராணுவ தளபதியின் ரஷ்யாவிற்கான பதில் விஜயம் காலவரையறையின்றி ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன்படி கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது இலங்கை ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கான பயிற்சி திட்டங்களை ஊக்குவித்தல் கூட்ட ராணுவ பயிற்சிகளை நடத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இயந்திரவியல் மற்றும் பொறியியல் அறிவை பரிமாற்றிக் கொள்வது உட்பட பரஸ்பரம் ஆர்வமுள்ள பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இந்நிலையில் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ரஷ்யாவில் ராணுவ பயிற்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சமஷ்டி ஆட்சியை உருவாக்குமாறு அமெரிக்கா இலங்கைக்கு உத்தரவிடக்கூடிய அபாயம் உண்டு என எரிசக்தி அமைச்சர் உதய கமெண்ட் பில தெரிவித்துள்ளார்

இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்குமாறு கோரிய எமது எதிரி நாடான அமெரிக்காவிற்கு எவ்வாறு இந்த திட்டத்தை வழங்குவது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் சபாநாயகர் கரிஜே சூரிய தலைமையில் திரைமறைவில் புதியதொரு அரசியல் கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளதாக

பொதுமெல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தை ஞானசாறு தேர நியமிக்கப்பட்டமை தொடர்பில் அகில இலங்கை முஸ்லிம் சமய அறிஞர்கள் பேரவை கவலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற தலைப்பில் ஜனாதிபதி அறிந்து நாம் நாம் இந்த தலைப்பு தலைப்பு பொதுவான என்பதை அனைவரும் அறிவோம் இலங்கை ஐக்கிய ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின்படி தீவின் அனைத்து பிரஜைகளுக்கும் பல நூற்றாண்டுகளாக ஒரே தேசம் ஒரே சமூகம் என தங்களின் சொந்த சமய கலாச்சாரங்களையும் விழுமியங்களையும் பின்பற்றி மத சுதந்திரத்தின் அடிப்படையில் வாழ்ந்து வருகின்றனர் பல்வேறு மதங்களை மதிக்கும் பல மத தலைவர்கள் உள்ள நாட்டில் மதத்தை அவமதித்தும் முஸ்லிம்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் சர்ச்சைக்குரிய நபரை நியமித்திருப்பது எங்களுக்கு கவலையும் அதிருப்தியும் அளிக்கிறது இதனால் தாங்கள் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவோம் என்ற அச்சம் முஸ்லிம்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இந்த நியமனம் சர்வதேச மட்டத்தில் எமது நாட்டுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் விடயமாகும் எங்கள் தாய்நாட்டிலும் மக்களிலும் அமைதி ஒற்றுமை செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு நிலவவும் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழவும் அல்லாவுடன் பிரார்த்திக்கின்றோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் மக்களுடன் பேச்சு நடத்துமாறு வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிசுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார் புலம்பெயர் மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஊக்குவித்துள்ளதாகவும் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் அணுகி வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது சிவில் சமூக அமைப்புகளுடனும் அரசாங்கம் ஈடுபாட்டை ஆரம்பித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் கூறினார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில சந்தேக நபர்களையும் அரசாங்கம் விடுவித்துள்ளதுடன் அதிலும் தற்போது கணிசமான மாற்றங்களை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் காணாமல் போனூர் அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற அலுவலகங்கள் பயனுள்ள பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்